போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் அளித்துள்ளனர். அதனை அன்பிசேகம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விமர்சனம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். அண்மையில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் நிர்வாக கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அதுல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அனைத்துமே போக்குவரத்து ஊழியர்களின் நலன் சார்ந்த தீர்மானங்களும், அதே போல அவர்களது நீண்ட கால கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் இறுதியில அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் காலியாக உள்ள ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப அலுவலக பிரிவுகளில் புதிய பணியாளர்களை நியமனம் செய்து காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போல கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகம், கும்பகோணம் லிமிடெட், அரசு விரைவு போக்குவரத்து கழகம், மாநகர போக்குவரத்து கழகம் ஆகிய மூன்று போக்குவரத்து கழகங்களிலும் நிரந்தர காலி பணியிடங்களில் ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமிக்க கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கூட்டத்தில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதன் அடிப்படையில இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 18/4/2023, அதாவது இன்றைய தினம், வேலை நிறுத்த அறிவிப்பு வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. அந்த நிலையில இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் 3/5/2023 அல்லது அதற்கு பின்பு 6 வார காலத்திற்குள் வேலை நிறுத்தத்தை ஈடுபடுவது என தீர்மானிக்கப்பட்டது. அந்த அளவுல இந்த போராட்டம் தொடங்கப்பட உள்ளது. தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.